இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டிலேயே கீரை விதை எப்படி அறுவடை செய்யலாம் பார்க்கலாம் இந்த சிகப்பு தண்டு கீரை தானாகவே முளைச்சி இருந்துச்சுது இதனால் விளைஞ்ச கீரை தண்டு ஒன்று இது மாதிரி இருந்துச்சு ஆனால் என்னென்னாக்கா நான் விதை எடுக்கிறது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் மழை பெஞ்சதுனால அந்த விதைகள்லாம் நிறைய கொட்டிடுச்சிது நான் இருக்கிற விதைகள் கொஞ்சம் காஞ்சதுனால எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் கையில் பார்க்கும்போது தெரிஞ்சது சிகப்பு விதை விதைகள் வந்து நல்லா திடமாக இல்லைன்றதுனால அந்தளவுக்கு இல்லை நான் அந்த விதைகளை மட்டும் எடுத்து காய வச்சுருக்கேன் கீரை தண்டுலாம் எடுத்து நீக்கிட்டு நல்லா காய வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி இது பச்சை கீரை தண்டு இதுவும் இருந்துச்சு இதையும் இலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இதை இதை பாருங்கன்னா கையில் காமிக்கிறது இதில் விதைகள் எல்லாம் கருப்பாக தெரியுது அந்த சிகப்பு தண்டில் கொஞ்சம் கலர் வந்து டார்க் ரெட்டிஷாக இருக்க மாதிரி இருந்துச்சு விதைகள் எனக்கு அது ஓரளவு முத்தலைன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கீரைகளை நான் வெறுமனே அந்த கீரை விதைகளை மட்டும் எடுத்து நான் இந்த மாதிரி காய வச்சுக்கிட்டேன் நல்லா காஞ்சிருச்சுது இப்போ இதை நான் புடச்சிட்டு இந்த விதைகளை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு ஓரளவு தான் க்ளீன் பண்ண தெரிஞ்சிது இந்த அளவுக்கு எனக்கு க இந்த பச்சை கீரைத்தினோட விதைகள் கிடச்சிது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவங்களோட பகிர்ந்துக்கிறேன்